பயிற்சாத்த முயற்சியாக யாழ்ப்பாணத்தில் அதுவும் சதநிர்மிக்க இந்த இடத்துல ஏற்படுத்தி இருக்கிறது மிகவும் பாரதூரமான ஒரு விடயம். அதுவும் மிகப்பெரிய ஒரு பாடசாலைகள் இருக்குது, மிக மக்கள் நெருக்கமான குடியிருப்புகள் இருக்குது. ஆகவே இந்த மக்களுக்கு அதுவும் தெரியாமல் ஒருத்தருக்கும் ஒரு தெளிவுபடுத்தலும் இல்லாமல் இரவோடிரவாக எங்களுக்கு அபிவிருத்தி என்றது எங்களோட உயிர்களுக்கு உயிர் அபிவிருத்திக்கு மேலான மருத்துவ ரீதியாக மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள், சொல்லுகிறோம் பல துறை சார்ந்த வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். இதை மிக வளர்ந்த நாடுகளில் கூட இது இன்னும் முழுமையாக வரவில்லை, இல்லாவிட்டால் வரவே இல்லை. ஆகவே அப்படி இருக்கத்தக்கனாக இந்த மிகச் செறிவூட்டப்பட்ட இந்த கதிர்த்தாக்கம் உள்ள இந்த கோபுரங்களை இப்போ இன்றைக்கு பொருத்த இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் எதிர்காலத்தில் இன்றைக்கு கலவை இன்றைக்கு ரெண்டு நாளுக்கு தண்ணி உடனே மின்சாரம் கொடுக்கப்பட்டு இல்லை கரண்ட் ஓடிக்கொண்டிருக்கு. அதை விட சில தனியார் வீடுகளில் கன மிகப்பெரிய தொகை அவர்களுக்கு வாடகையாக கொடுக்கப்பட்டு அவர்களுக்கு வேறு நிறுவனங்களும் முயற்சி கெடுக்கின்றன. ஆகவே இதில் நாங்கள் சொல்கிறோம் முதலே இருக்கிற தொழில்நுட்பங்களே எங்களுக்கு கல்விச்சாக இருக்குது. அவை இந்த தொழில்நுட்பம் அது ஒரு தேவையற்ற நேரத்தில் தேவையற்ற ஒரு மனப்பிராந்தியத்தை மிகவே பல விடயங்களாக நொந்து போயிருக்கிற எங்கள் இனத்துக்கு மிகவும் ஒரு பாரதூரமாக இருக்குது. ஆகவே நாங்கள் வினயமாக நானும் ஒரு பொதுமகன் என்ற அடிப்படையிலையும் இந்த பாடசாலையில் எனது மகள் கூட கல்வி கற்கிறார். அதை விட அதுக்கு எல்லாம் அப்படி இதை கட்சி இன்னொரு இடத்துல போடுறது இதுக்கு தீர்வில்லை. எந்த ஒரு இடத்திலையும் மக்களை பூர்ணமாக தெளிவுபடுத்தி உண்மையாக இந்த பாதிப்புகளில் வேறு நாடுகள் எல்லாம் வந்த பிறகு ஆகவே எங்களுக்கு பாதிப்பில்லை என்ற பிறகு தான் அதுவும் சுற்றுச்சூழல் இதில் எந்த ஒரு பெர்மிஷனும் எடுக்கப்படலைன்னு கேள்விக்கப்படுது. பல மாநகர உறுப்பினர்கள் கூட நிற்கிறார்கள். இதில் பல நடைமுறைகள் இருக்கின்றன. உங்களுக்கு தெரியும் ஒரு சின்ன மதில கட்டுறதுனாலும் இவ்வளோ நடைமுறை இருக்கின்றன. ஆகவே இதில் எந்த ஒரு நடைமுறையும் பின்பற்றாமல் மிகவும் கவலையாக இருக்கிறது. தயவுசெய்து நாங்கள் அதிகாரிகளிடம் முதலாவது ஆணையாளர்கிட்ட கேட்கிறோம், இதுக்கு உடனடியாக பதில் தர வேண்டும், உடனடியாக இது நிறுத்தப்பட வேண்டும். அதே போல் இங்கே இருக்கக்கூடிய இந்த மிக உயர் அதிகாரிகள் இதை கட்டுப்படுத்தக்கூடிய அனைத்து அதிகாரிகளும் மிக உடனடி உள்ளவர்கள் இதில் எங்களுக்கு அனைவருக்கும் இதில் நான் நினைக்கிறேன் இதில் கொஞ்சம் மக்கள்லாம் இன்றைக்கு இதில் உடனடியாக தங்களுடைய எதிர்ப்பை காட்டுறார்கள். இந்த சூழ உள்ள மக்கள் அது ஒட்டுமொத்த மக்களும் இதுக்குரிய எதிர்ப்பை காட்ட வேண்டும்.